ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ரிச் புரோக்கிங் கம்பெனியோட மொபைல் ட்ரேடிங் ஆப் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை நீங்கள் மொபைல் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளேஸ்டோரில் ஜஸ்ட்டு நீங்கள் என் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துடும் என் டைப் பண்ணிங்கன்னால் என் ஹண்ட்ன்னு காட்டுது இல்லையா இந்த மொபைல் ஆப் தான் நம்ம என் கம்பெனியோட மொபைல் ஆப் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இது போல தான் உங்களுக்கு இருக்கும் அதாவது ஹண்ட்ன்னு இருக்கும் என்ரிச் கம்பெனியோட மொபைல் ஆப் வந்து ஹண்ட்டுன்னு இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் என் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இதே போல் உங்களுக்கு என் கம்பெனிலேருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க அண்டு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க இந்த மூணும் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா யூசர் ஐடிங்கிறது என்றைக்குமே மாறாது பாஸ்வேர்டையும் டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டையும் நம்ம வந்து மாற்றி நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு புரியிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் சரியா இது எப்படி நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ப்ரோக்கர்ட்ட நீங்கள் கேட்டு பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டாக இந்த ஆப் போகிறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது நம்ம ஹண்ட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம் அங்கே காமிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டுட்டேன் என்னோட பாஸ்வேர்ட் சிம்பிளாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டேன் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைன்இன் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ண பிறகு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்கும் அதாவது நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணும் போதே இந்த சீக்ரெட் கொஸ்டின் நமக்கு கேட்கும் அப்போ நம்ம அந்த சீக்ரெட் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்க வேண்டாம் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட ஃபஸ்ட்டு லெட்டர் உங்கள் பேரோட ஃபஸ்ட்டு லெட்டரை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம் நான் அது மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது எப்படி செட் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் ஜஸ்ட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்துக்கோங்க சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் இங்கே இருக்கிற மார்க்கெட் வாட்ச் இங்கே இருக்குது இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வாட்சில் ஒரு அஞ்சு மார்க்கெட் வாட்ச் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா ஒவ்வொரு வேறு வேறு நேமில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து உங்களுக்காக ஒரு மார்க்கெட் வாட்ச் செட் பண்ணி காட்டுறேன் ரோஸ்னு நான் நேம் வச்சுக்கிறேன் இப்போ ரோஸுங்கிற மார்க்கெட் வாட்சில் நான் இங்கே என்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் இதை ஸ்கிரிப்டை இதில் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ரோஸுங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சர்ச் ஆப்ஷன் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் குருடாயில் டைப் பண்ணுறேன் குருடாயில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனாக ஃப்யூச்சராக எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் என்ன கான்ட்ராக்டு எல்லாமே நீங்கள் டைப் பண்ணணும் எந்த கான்ட்ராக்ட் மந்த்துங்கிறது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ குருடாயில் இது வந்து ஏப்ரல் முடிஞ்சு மே மந்த்து தான் நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ மே மந்தோட கான்ட்ராக்ட் மே அப்புறம் குருடாயில் ஃப்யூச்சர்ஸை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபட்டு ஃப்யூச்சர்ஸை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ குருடாயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஆப்ஷன்லேயும் நம்ம பை பண்ணலாம் யூச்சர்ஸ்லையும் நம்ம பை பண்ணலாம் ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம இப்போ இந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஃபட்டுன்னு போட்ட அடுத்த நிமிஷம் ஃபட் மீன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஓகேவா குருடாயில் மே மந்த்து அண்டு ஃபட்டு இந்த மூணையும் நம்ம போட்ட பிறகு அந்த ஸ்கிரிப்டு நமக்கு தனியாக வந்துருச்சு இதை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ரோஸுங்கிற இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நம்மளோட ஸ்டாக் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு நைன் ட்வெண்ட்டி இல்லை சாரி லெவன் டுவெண்ட்டி எயிட் டைமு அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு இப்போது இந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணியாச்சு ஓகேவா இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நிஃப்டி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிஃப்டின்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு எந்த மந்த்து கான்ட்ராக்டோ அந்த மந்த்து கான்ட்ராக்டை நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ வந்து மே மந்த் அப்படின்னு சொன்னால் மே போட்டிங்கன்னா மே ஃபர்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும் அதாவது ஃபியூச்சர்ஸாக ஆப்ஷன்ஸாக எல்லாமே உங்களுக்கு இதில் கிடச்சிரும் பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரோன் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பேங்க் நிஃப்டியை ஆட் பண்ணி காட்டுறேன் மே மந்த்து ஃபோர்டீன்த்து ஆட் பண்ணியாச்சு இப்போ ட்ரேடிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுனால நிப் ஈக்விட்டியோட ட்ரேடிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுனால அது நம்ம டிஸ்பிளேயில் இல்லை ஆனால் கமாடிட்டிக்கு டைமிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நம்ம ரன் ஆகிட்டுருக்கு ரேட்டு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை டெலீட் பண்ணுறது இந்த ஸ்டாக் வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்ம டெலீட் எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட்டு இதை நம்ம பாயிண்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த சைடு நம்ம ஸ்லைட் பண்ணாவே போதுமானது இப்போ பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கை நான் வந்துட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்லைட் பண்ணும் போது லெஃப்ட் சைடு ஸ்லைட் பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரி கேட்கும் திருப்பியும் பண்ணுறேன் பாயிண்ட் பண்ணி லெஃப்ட் சைடு சைட் ஸ்லைட் பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரி கேட்கும் டெலிட் சொல்லி கேட்கும் நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக் இந்த அப்ளிகேஷனோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து நமக்கு டெலிட் ஆகிடும் இப்படி தான் ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணுறதும் அதை டெலீட் பண்ணுறதும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணுறது இந்த ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் க்ளிக் பண்ண பிறகு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் உங்களுக்கு காட்டும் இந்த ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா விஷயமும் இந்த ஸ்டாக்கோடைய எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெளிவாக இதில் கிடைக்கும் இதில் வந்து டெப்த்துங்கிறது நம்ம பைசல் பண்ணுற அந்த ஸ்க்ரீன் அண்டு சார்ட்டு உங்களுக்கு வேண்டிய சார்ட்டை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அதாவது எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அந்த இண்டிகேட்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஃபேமஸான இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்டை நான் வந்து இதில் ஆட் பண்ணி காட்டியிருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எந் எந்த சார்ட் வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாக்கோடைய இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாக்கோட குவான்டிட்டி என்ன அது இஷ்யூ பண்ண டேட்டு அண்டு இதோட எல்லா விஷயமுமே இதில் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை நம்ம கான்ட்ராக்ட் சப்போஸ் எந்த கான்ட்ராக்டுன்னு மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு இதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு வேறு ஒன்றும் இதில் முக்கியமானது இல்லை இந்த பேஜ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ இதில் பை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு போய்ட்டோம் ஜஸ்ட்டு அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிக்கிட்டோம் கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இங்கே பை அண்ட் செல் ரெண்டு ஆப்ஷன் கேட்குது இப்போ நம்ம பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற பை சிம்பிளை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிட்டா இதே போல் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு குருடாயிலோட ரேட்டு ஓடிட்டுருக்க நமக்கு தெரியும் இப்போ இந்த ரேட்லேயும் நம்ம பை பண்ணலாம் அல்லது நம்ம வந்துட்டு நமக்கு வேண்டிய ரேட்டு நம்ம ப்ரோக்கர்ஸ் கொடுக்குற கரெக்டான அந்த பையிங் செல்லிங் ரேட்லேயும் நம்ம பை பண்ண முடியும் அது எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதே ரேட்டில் கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கோ அந்த ரேட்லேயே நான் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் மார்க்கெட் அப்படிங்குற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ லிமிட்டில் தான் இருந்தது நம்ம மார்க்கெட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம எதுவுமே டைப் பண்ண முடியாது ஜஸ்ட்டு நம்ம குவான்டிட்டி மட்டுந்தான் டைப் பண்ண முடியும் டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எப்போதுமே நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது ஓகேவா இதை இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு ஜீரோன்னு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ குவான்டிட்டியில் நீங்கள் ஒன் ஒன்று போட்டுட்டு அதாவது எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களோ அத்தனை குவான்டிட்டியை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பத்து குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு பத்தை நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ஆர்எம்எல் எம்ஐஎஸ் இப்போ என்ஆர்எம்எல் எம்ஐஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலில் நம்ம பை பண்ணும் போது என்ஆர்எம்எல் மீன்ஸ் நார்மல் நார்மலில் நம்ம பை பண்ணும் போது இந்த ஸ்டாக்கை இந்த குருடாயிலுங்கிற இந்த ஸ்டாக்கை இந்த மே மந்த்து ஃபுல்லுமே அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்குமே நம்மளால் வச்சுக்க முடியும் மறுநாள் மறுநாள் ஹோல்ட் ஆகும் இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஏறுற வரைக்கும் நல்ல ரேட்டு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வச்சுருந்து இதை செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் என்ஆர்எம்எல் ஆனால் எம்ஐஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணிடணும் இன்றைக்கி பை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே இதை செல் பண்ணி ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நைன் தேர்ட்டிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது நீங்கள் பை பண்ணிங்கன்னால் கரெக்டாக லெவன் டுவெண்ட்டிக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செல் ஆகிடும் நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலைன்னாலும் அதுவே செல் அந்த ஆப்ஷன் தான் எம்ஐஎஸ் இப்போ என்ன நான் இப்போ ஒரு பத்து ஸ்டாக் மார்க்கெட் ரேட்டிலேயே அதாவது இப்போ கரண்ட்டாக என்ன ஓடிட்டுருக்கோம் இந்த ரேட்லேயே நான் பை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று நம்ம ரேட்டுக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை செகண்ட் கண்டிப்பாக நமக்கு பெண்டிங்கில் நிற்காம இந்த ஸ்டாக் பை ஆகிடும் ஸோ மார்க்கெட்டில் வச்சு நம்ம பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு பை பண்ணிக்கலாம் செகண்டு பார்த்திங்கன்னா லிமிட் இந்த லிமிட்டை வச்சு நம்ம பை பண்ணுறது வந்து கமாடிட்டியை பொறுத்தவரைக்கும் லிமிட்டை வச்சு பை பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ரேட்டு நம்ம நினச்சிருப்போம் இப்போ வந்து தௌசண்ட் ஒன் நைன்டி செவனில் ட்ரேட் இருக்கு ஆனால் நான் பை பண்ண நினைக்கிறது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆகும் அந்த தௌசண்ட் ஒன் செவன்லேயே அது பை ஆகிடும் நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் போட்டிருப்போம் ஆனால் வந்து கரண்ட் ரேட்லேயே பை ஆகிடும் அப்போது நம்ம எப்போவுமே நம்ம லிமிட்டை சூஸ் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும்தான் சூஸ் பண்ணிக்க போகிறோம் எப்போவுமே நம்ம பை பண்ணுறதுக்கு மார்க்கெட்னா மார்க்கெட் ரேட்லேயே நம்ம பை பண்ணிக்கலாம் ஆனால் அது இல்லாமல் நமக்கு வேண்டிய ரேட்டில் நம்ம பை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் எஸ்எல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியே நீங்கள் எப்போதுமே பை செல் ஸ்டாப்லாஸ் எல்லாமே போட்டுக்கோங்க இப்போது எஸ்எல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு காலம் ஓப்பன் ஆகும் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் இப்போ நான் ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேட்டில் பை பண்ண நினைக்கிறேன் அதாவது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் தான் இருக்குது ஆனால் நான் ஆயிரத்தி இரநூறில் தான் நான் பை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு சைடும் ஆயிரத்தி இரநூறை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டு எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பை பண்ணும்போது பை ஆப்ஷன் கிளிக் பண்ணும் போது ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் உங்களுக்கு கேட்கும் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கேட்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டு என்ட்ரு தட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிக்வஸ்ட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு எஸ்எம்எஸும் வந்துடும் அண்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இதில் க்ளியராக தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணும்போது என்னென்ன பண்ணனும் எஸ்எல் நம்ம வச்சுக்கணும்னு சொன்னேன் ஏன்னா நமக்கு தேவைப்படுற ரேட்டு பெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எஸ்எல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ரேட் இங்கே போடணுமோ அந்த ரேட்டை நம்ம போட்டுக்கலாம் குவான்டிட்டியே இங்கே போட்டுக்கணும் என்ஆர்எம்எல் ஆர்எம்ஏஎஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த ரெண்டில் டே மட்டும்தான் இருக்கணும் ஸோ சம்மிட் கொடு நம்ம பை கொடுத்தோம் ரிக்வெஸ்ட்டு சென்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த பை ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு போயிட்டு இங்க இருக்க பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் இந்த த்ரீ லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் தேர்ட் ஆப்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும் இந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் ஏதாவது ஆர்டர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டும் கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ரிஜெக்ட் ஆன ஆர்டர்ஸ் அல்லது கம்ப்ளீட் ஆன ஆர்டர்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு காட்டும் இதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கு நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த ஆர்டர் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம போட்டோம் மார்க்கெட் ஹவர்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ரேட் இல்லை அதாவது அமௌண்ட்டு நம்ம அக்கவுண்ட்ல இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம பை பண்ணுறதை பார்த்தாச்சு அதே மாதிரி செல் பண்ணுறதையும் பார்த்தலாம் இப்போ நம்ம எப்படி பை பண்ணமோ அதே போல் தான் பேக் போயிட்டு நம்ம பையன் ஆர்டர் ஆர்டர் புக்கில் போய் நம்ம பார்த்தாச்சு போய் பார்த்ததுக்கு ரிஜெக்ட் ஆகிருந்துச்சி சப்போஸ் அந்த ரேட்டுக்கு பைய ஆயிருந்துச்சின்னா கம்ப்ளீட்னு காட்டும் அப்படி இல்லை அந்த ரேட்டே இங்கே வரலை அப்படின்னு சொன்னால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடே வரலை இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு காட்டும் சரிங்களா இப்போது நம்ம செல் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு எப்படி நம்ம பை பண்ணமோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன் இந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதே பேஜ் வந்துடும் இதில் செல் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பை பண்ணது என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லையா இப்போ செல் பண்ண போகிறது தௌசண்ட் டூ டென் அதாவது தௌசண்ட் டூ டென் பத்து ரூபாய் லாபத்தில் நம்ம செல் பண்ண போகிறோம் அது செல் பண்ணுறதுக்கும் நம்ம எப்போதும் போல் ஸ்டாப் லாஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு தௌசண்ட் டூ டென்னை நம்ம இங்கேயும் அதே சேம் ப்ரைஸை டூட்டனை இங்கேயும் நம்ம போட்டுக்கிறோம் எத்தனை குவான்டிட்டி அங்கே போட்டோமோ பையில் போட்டோமோ அதே குவான்டிட்டி தான் இங்கே செல்லில் போடணும் மாற்றி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அஞ்சு குவாண்டிட்டி பை பண்ணிவிட்டு பத்து குவாண்டிட்டி இங்கே செல் பண்ணீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு பை அண்ட் செல் ஆயிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு அஞ்சு குவான்டிட்டி உங்களுக்கு செல் ஆயிரும் ஸோ அது வந்து பயங்கரமான ரிஸ்க்கு ஸோ அதனால நீங்கள் எத்தனை குவான்டிட்டி பை பண்ணுறீங்களோ சேம் குவான்டிட்டி செல்லுலேயும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எப்போதும் போல அங்கே என்ன நார்மலில் போட்டோமா அதே நார்மலில் தான் இங்கேயும் போடணும் அதே மாதிரி எம்ஐஸில் போட்டோமா எம்ஐஸில் நீங்கள் அங்கே போட்டது பை பண்ணது மாதிரியே தான் இங்கேயும் பண்ணணும் நம்ம நார்மலில் தான் அங்கே பை பண்ணோம் ஸோ நார்மல்லையே நம்ம செல்லும் பண்ணணும் இப்போது இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி இரநூறு இரநூறுபாய்க்கு பை பண்ணோம் ஆனால் இப்போ நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்குது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்குது நம்ம இந்த ரேட்டை ஆயிரத்தி இரநூத்தி பத்துன்னு நம்ம கோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரேட் எப்போ ஆயிரத்தி இரநூத்தி பத்து வருதோ அப்போ உங்களுக்கு செல் ஆகி கொடுத்துரும் ஸோ நம்ம நெ நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நெட் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணாலுமே சரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகி கொடுத்துரும் ஸோ நம்ம செல் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஆர்டர் ரிக்வஸ்டன்னு நமக்கு வந்துடும் ஸ்பாட்லேயே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் புக்கில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டரில் ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட் ஆர்டரில் நம்ம பை பண்ணது இங்கே இருக்குது செல் பண்ணது இங்கே இருக்குது ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் இல்லை அந்த இந்த டைமில் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு இப்படி காட்டுது இப்போ ஆன ரீசனும் இங்கே நமக்கு காட்டிடும் எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு இப்போ மார்க்கெட் இல்லை அதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரிஜெக்டட் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒருவேளை மார்க்கெட் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்று பெண்டிங்கில் இருக்கும் இல்லை பை ஆயிடுச்சு செல் ஆகிடுச்சின்னா கம்ப்ளீட்டில் இருக்கும் இப்போது ஒரு பை நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மூணு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆர்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு அந்த ரேட்டை நம்ம கோட் பண்ணுறது செகண்ட் என்னான்னு பார்த்திங்கன்னா செல் பண்ணணும் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணால் அதை செல் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா அதனால் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும் போது ஒரு ஆர்டரும் செல் பண்ணும்போது ஒரு ஆர்டரும் அடுத்தது ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆர்டரும் நம்ம பிளேஸ் பண்ணணும் என்ன ஆர்டர் அந்த ஸ்டாப்லாஸ் ஆர்டருனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு அந்த ரேட்டில் போயிட்டுருக்கும் போது இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஏழில் போயிட்டுருக்கு நம்ம வந்து இரநூறுல பை பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஆல்ரெடி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருக்குது அப்போ மூன்று ரூபா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எவ்வளவு இறங்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது அதே போல் எவ்வளவு ஏறும்னு நம்மளால் சொல்ல முடியாது இது ஹெவியாக இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது இறங்கி 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 இப்போ நூற்றி தொண் நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது இந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட அமௌண்ட்டு கம்மியாகிட்டே வரும் ஏன்னால் நமக்கு லாஸ் ஆகிட்ருக்கோம் ஏன்னால் நம்ம பை பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த ரேட்டை விட்டு இறங்கிட்டுருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எந்த இடத்துல இறங்கும் எந்த எ எது வரைக்கும் போகும்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள பணம் நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி ஸ்டாப்லாஸ் போடுறது தான் ஸ்டாப்லாஸ் ஆடுற இப்போ நம்ம நூற்றி தொண்ணூறில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி தொண்ணூறுக்கு கீழே எவ்வளோ இறங்குனாலும் சரி நமக்கு நூற்றி தொண்ணூறுலேயே அடிச்சு கொடுத்து கொடுத்துரும் நமக்கு வந்துட்டு என்ன ஆகும் அந்த நூற்றி தொண்ணூறுலேயே செல் பண்ணி கொடுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும் பயங்கரமாக இறங்குனாலும் நமக்கு பெரிய அளவில் லாஸ் வராமல் தடுத்துக்கலாம் பெரிய அளவில் லாஸ் வராமல் தடுத்துக்கிற அந்த ஆப்ஷனுக்கு பேரு தான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மூணு ஆர்டர் போட போகிறோம் ஒன்று பை இன்னொன்று செல் இன்னொன்று லாஸ் மூணு ஆர்டரும் நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பை ஆப்ஷன் பண்ணிட்டோம் செல் ஆப்ஷன் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டாப்லாஸ் ஆர்ட்ரு எப்படி போடுறதுனா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பை பண்ணோம் இல்லையா அப்போ ஸ்டாப்லாஸ் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து செல்லில் தான் பண்ணணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பை பண்ணால் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் செல்லில் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம செல் பண்ணால் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் பையில் பண்ணணும் அது என்ன ஸ்டாப்லாஸ் ஆர்டர் அதுக்குன்னு தனி ப்ராசஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ நம்ம எப்படி நம்ம பை செல் பண்ணமோ சேம் ப்ராசஸ் தான் திரும்பியும் ஒரு செல் பண்ண போகிறோம் அதுதான் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் இப்போ செல் பண்ணுறதுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் செல்லிங் ஆர்டரை சூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பை பண்ணது என்ன நம்ம என்ன பண்ணோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் நம்ம பை பண்ணோம் இல்லையா இப்போ தௌசண்ட் டூ டென்னில் செல் பண்ணிட்டோம் செல்லிங் ஆர்டர் போட்டு வச்சுட்டோம் அப்போ இப்போது ஸ்டாப்லாஸ் ஆர்டர் நூற்றி தொண்ணூறில் நம்ம போடணும் அதாவது சேமாக எஸ்எல் செலக்ட் பண்ணிக்கோங்க நூற்றி தொண்ணூறை போட்டுக்கோங்க அதே போல் நூற்றி தொண்ணூறை இதுலேயும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு என்ன நம்ம குவான்டிட்டி கொடுத்தோமோ அதே போட்டுக்கணும் என்ன நம்ம நம்ம பண்ணோமோ நார்மலில் பண்ணமோ எம்ஐஎஸில் பண்ணமோ சேம் நார்மலில் பண்ணிக்கணும் என்ன நம்ம பை செல் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டாப்லாஸ்லையும் சேமாக நம்ம பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு செல் பட்டன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆர்டர் ரிக்வெஸ்டட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது நம்ம போயிட்டு ஆர்ட்ரு புக்கை நம்ம இந்த முறையிலையும் பார்க்க முடியும் ஆர்டர் புக்கை ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர்ஸ்ன்னு போயும் பார்க்க முடியும் இல்லைனா கீழே இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்களேன் தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் ஆர்டர் புக்கு ஸோ இதுலேயும் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம டைரெக்டாகவே ஆர்டர்ஸில் போயும் நம்மளால் பார்த்துக்க முடியும் இப்போ ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பை பண்ணியாச்சு ஆயிரத்தி இரநூறுக்கு பை பண்ணிட்டோம் இப்போது நீங்கள் ரிஜெக்டன்னு இருக்கிறத நீங்கள் மைண்டில் எடுத்துக்க வேணாம் ஆயிரத்தி இரநூறுல நம்ம பை பண்ணதாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த இடத்துல ரிஜெக்டட்னு இருக்கிற இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நீங்கள் இந்த ஸ்டாக் குருடாயில் ஸ்டாக்கை பை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போது இந்த ரேட்டு போட்டாச்சு ஆயிரத்தி இரநூறில் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் நம்ம செல் பண்ணலாம் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி பத்து நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரேட் எப்போ வருதோ அப்போ நமக்கு செல் ஆயிடும் அது வரைக்கும் இது பெண்டிங்கில் இருக்கும் இப்போ இந்த ரிஜெக்டட்னு இடத்துல இந்த செல்லிங் இடத்துல பெண்டிங் இருக்கிறதா நினச்சிக்கோங்க அண்டு அடுத்தது நம்ம ஸ்டாப்லாஸ் ஆர்டர் போட்டோம் இல்லையா அதே செல்லிங் ஆர்டர் தான் போட்டோம் அது வேறு தான் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் ஏன்னா லாஸை தடுக்கிறதுக்கான தா லாஸை தடுக்கிறதுக்கான

இப்போ லாஸ் ஆனாலும் நமக்கு பத்து தான் லாஸ் ஆகும் ப்ராஃபிட் வந்தாலும் நமக்கு பத்து ரூபா தான் ப்ராஃபிட் வரும் ஸோ இதுதான் கான்செப்ட் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு தடையும் பைசெல் பண்ணும் போது நம்மளோட ஆர்டரை மூணாக ப்ளேஸ் பண்ணிக்கணும் இதே போல் தான் நம்ம எப்போவுமே ப்ளேஸ் பண்ணிக்கணும் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆர்டர்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு அதாவது ட்ரேடான அதாவது இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும் இதில் வந்து கம்ப்ளீட்டான ஆர்டர்ஸ் காட்டும் இதில் வந்து ட்ரேடான ஆர்டர்ஸ் காட்டும் இப்போது நம்ம ஆர்டர்ஸில் ப்ராஃபிட்டாக லாஸாக இப்போ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு இந்த மூணு லைன் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர்த் ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பொசிஷன் என்னங்கிறத இங்கே உங்களுக்கு காட்டிடும் அதாவது நீங்கள் ஸ்டாக் பை பண்ணியிருக்கீங்க இப்போ என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டா லாஸாக எல்லாமே இதில் உங்களுக்கு காட்டிடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நேர்த்திக்கோ முந்தானேத்தோ வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோல்டிங்கிற இந்த ஆப்ஷனில் காட்டும் உங்களுக்கு கேஷ் எவ்வளோ இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது எக்ஸ்போசல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயம் இதில் காட்டும் இப்போ இப்போ பிஎஸ்எம் அதாவது பிஎஸ்சில் இல்லை அதாவது ஈக்குவிட்டி ஸ்டாக்கில் அதாவது எம்ம கமாடிட்டியில் எந்த விதமான அமௌண்ட்டும் இங்கே இல்லை ஜீரோவில் இருக்குது பாருங்கள் ஆனால் ஈக்விட்டியில் இங்கே இவங்க டென் தௌசண்ட் வச்சுருக்காங்க ஸோ இங்கே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டில் எவ்வளோ கேஷ் இருக்குங்கிறத இங்கேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்டு அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு பே அவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பே அவுட் ஆகிடும் டைரெக்டாக ப்ரௌசரில் போயிட்டு உங்களுக்கு பாப்பப் ஓப்பன் ஆகி நீங்கள் பே அவுட்டும் பண்ணிக்கலாம் உங்களோட அமௌண்ட்டை இதே போல் நீங்கள் பே அவுட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பே அவுட் பண்ணிக்கலாம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ என்னசியில் தான் என்னோடய அமௌண்ட் இருந்தது இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட பேங்க் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் அண்ட் நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டு இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டுமா டெஸ்டிங்க்காக நான் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு இதை வந்துட்டு என்ன நம்ம எதுக்காக நம்ம வந்துட்டு பண்ணுறோங்கிறத டைப் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பே அவுட் ஆகிடும் இப்படி தான் உங்களுக்கு அவுட் ஆகும் இப்போ பேட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்துருச்சு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துருச்சு ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் போல் தான் ஒரு ஸ்டாக்கை பை செல் அண்டு அவுட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன் கேஷ் எப்படி பார்க்குறது உங்களோட அமௌண்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டேன் வாட்டியும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கேஷ் பார்க்கணுன்னா போர்ட்ஃபோலியோ போயிருங்க போர்ட்ஃபோலியோ போயிட்டு இதில் பொசிஷன் ஹோல்டிங் அண்டு கேஷ் கேஷின்ற இங்கே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பே இன் பண்ணிக்கலாம் பே அவுட் பண்ணிக்கலாம் உங்கள் அமௌண்ட்டை இதில் கொண்டு உள்ளே கொண்டுகிட்டோம் வரலாம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டும் போயிடலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பை செல் இதோட எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிட்டேன் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்து செவன் எயிட் செவன் ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் நைன் ஃபைவ் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வடிவமைக்கப்பட்டது ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வச்சுருப்பாங்க ஹேங் ஆகும் நமக்கு வந்து ட்ரேட் பண்ணும்போது நம்ம மொபைலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வச்சுருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளான ஆப்பை தான் நமக்கு மார்க்கெட் ஹண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப் மட்டும் இல்லாமல் நம்ம ஏண்ட்ரிச் ட்ரேடிங் கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து மூணு விதமான ஆப் கொடுக்குறாங்க அதாவது சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹண்ட்டு ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க அண்டு நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ்டு ட்ரேடிங் ஆப் சாஃப்ட்வேராக நமக்கு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க அதை பற்றின விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு கால் பண்ணுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம இந்த எந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஆப்பை கண்டிப்பாக லாக் அவுட் பண்ணாமல் நீங்கள் வெளியே வரக்கூடாது ஏன்னா லாக் அவுட் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும் போது ரொம்ப லேட் ஆகும் எரர் காட்டும் இது மாதிரி சில ப்ராசஸ்லாம் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்லேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம் ஓகே okay ஃப்ரெண்ட்ஸ் you ஸோ மச் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கால் பண்ணுங்கள்